வெல்கம் டு ஏஎஃப் மேக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் ஒன் 3rd question தேர்ட் போரும் பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு வேர்ட் ப்ராப்ளம் A man is appointed in a job with a salary of certain amount and a fixed amount of annual increment ஓகேங்களா ஒரு ஆளை வந்து நம்ம வந்து ஒரு ஜாப்க்கு அப்பாயிண்ட் பண்ணுறோம் ஸோ அவருக்கு வந்து சேல்ரி ஒரு சர்டைன் அமௌண்ட்டை வந்து பேசிக் அமௌண்ட்டாக நம்மளுக்கு பேசிக் சேலரி கொடுக்குறோம் அதுக்கூட ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு ஸோ இன்னொரு அமௌண்ட்டை வந்து நம்ம ஆனுவல் இன்கிரிமெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது இஃப் ஹிஸ் சேலரி வாஸ் ருபீஸ் நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பர் மந்த் அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இப்போ அவர் வந்து த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் அதனோடய ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மந்த்து அவர் என்ன சேலரி வாங்குறாரு அப்படின்னா நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாரு ஓகேங்களா அப்போ த்ரீ இயர்ஸ்க்கு நம்ம இன்க்ரிமெண்ட் நம்ம கொடுத்துருப்போம் அதோட சேர்த்து தான் வந்து நம்மளுக்கு நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ருபீஸ் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பர் மந்த் அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப்டர் நைன் இயர்ஸ் ஸோ நைன் இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஃபஸ்ட் மந்த்தோட சேலரி எப்படியா இருக்குதுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதில் வந்து நம்மளுக்கு வந்து நைன் இயர்ஸோட இன்க்ரிமெண்ட்டும் ஆட் ஆகிருக்கும் ஓகேங்களா அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபைண்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி அண்ட் ஹிஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஓகேங்களா அப்போ என்ன ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும் என்ன ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அப்போ ஸ்டார்டிங் சேலரியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை வந்து என்னென்னு வச்சுக்கலாம் ஒய்ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த சம்மை வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்சன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ லெட் எக்ஸ் பி த ஸ்டார்டிங் சேலரி Starting salary, சேலரி லெட் be பி annual increment, increment, ஸோ எக்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்டிங் salary ஆவும், ஒய்யை வந்து increment இன்க்ரிமெண்ட்டாகவும் வச்சுக்கிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இதை ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட கான்செப்ட் என்னது நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எப்போ வாங்குறாரு ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் தான் அவர் வாங்குறாரு அப்புறம் ஓட பேசிக் சாலரி ஸ்டார்டிங் சேலரி எக்ஸ் ருப்பீஸாக இருக்கும் ஸோ த்ரீ இயர்ஸுக்கு ஒன் இயருக்கு வந்து ஒய் ருபீஸ் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா த்ரீ இயர்ஸ்க்கு த்ரீ த்ரீ ஒய் ருப்பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவரோட இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ பேசிக் சேலரி ப்ளஸ் த்ரீ இயர்ஸோட இன்க்ரிமெண்ட் இது ரெண்டும் சேர்ந்து தான் அவர் வந்து எவ்வளோ வாங்குறாரு நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாரு இது வந்து ஃபஸ்ட் ஈக்வேஷன் செகண்ட் வந்து பேசிக் சேலரி ப்ளஸ் எவ்வளோ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நைன் இயர் ஸோ நைன் இயர்க்கான இன்க்ரிமெண்ட் வந்து நைன் ஒய் ஈக்குவல்டு அப்போ எக்ஸ் ப்ளஸ் நைன் ஒய் ஈக்குவல்டு எவ்வளோ கிடச்சிடும் நம்மளுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸுங்கிறது பேசிக் சேலரி ஒய் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் அப்போ ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறதுனால பேசிக் சேலரி ப்ளஸ் த்ரீ இயர்ஸோட இன்க்ரிமெண்ட் ஸோ நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து எக்ஸ் வந்து பேசிக் சேலரி அது கூட நைன் இயர்ஸோட இன்க்ரிமெண்ட்டு ஸோ நைன் ஒய் இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இதை வந்து நம்ம வந்து எந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் ஸோ மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் ஆல்ரெடி நம்ம வந்து சம்ஸ் பார்த்துருக்குறோம் த்ரீ வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி இங்கே வந்து டூ வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி போட போகிறோம் சேம் அதே மெத்தட் தான் ஸோ ஃபஸ்ட்டு கோஃபிஷியன்ஸை வந்து நம்ம வந்து எடுத்து ஒரு மேட்ரிக்ஸாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே ஒன் த்ரீ ஒன் நைன் ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளோட வேரியபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிடும் நம்மளுக்கு நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏ செகண்டை வந்து X, தேர்டை வந்து பி அப்போ X ஈக்குவல் எப்படி எழுதிக்கலாம் ஏ இன்வர்ஸ் பி ஓகேங்களா ஸோ டூ பை டூக்கு நம்ம பைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்போ ஏ இன்வர்ஸ் எப்படி எழுதிக்கலாம் ஒன் பை டெடர்மினன்ட்டு ஏ இன்ட்டு அட்ஜிஏ ஸோ அப்போ அஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போ ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன் த்ரீ ஒன் நைன் ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கு டிடர்மெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் டிடர்மெண்ட் ஏ ஈக்குவல்டு கிராஸாக மல்டிப்ளை பண்ணிக்கோமா நைன் மைனஸ் த்ரீ ஆன்சர் என்னன்னு கிடைச்சிருக்கும் சிக்ஸு சிக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அப்போ ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட்டு ஓகேங்களா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஏ இன்வர்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜியை ஸோ டூ பை டூக்கு ஈஸியாக வந்து நம்ம அஜ்ஜியை அவுட் பண்ணிக்கலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த டயக்னல் எலமெண்ட்ஸான ஒன்னை நைனையும் நம்ம வந்து இன்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒன்று இருக்கிற ப்ளேஸில் நைனு நைன் இருக்கிற பிளேஸில் ஒன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த செகண்ட் டயக்னலான இந்த த்ரீ ஒன் அப்படியே எழுதி அதனோட சிம்பிள்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ லீடிங் டயகனலை வந்து நம்ம வந்து எப்படி எழுதிக்கணும் அப்படியே எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இருக்கிற டயகனலோட எலமெண்ட்ஸு சிம்பிள் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஸோ இதுதான் வந்து நம்மளோட அட்ஜிஏ அப்போ ஏ இன்வர்ஸில் சப்ஸ்ட்ரூட் பண்ணோம்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஏவோட வேல்யூ சிக்ஸு அட்ஜியவோட வேல்யூ என்னது நைன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஒன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஏ இன்வர்ஸ் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு கிடைச்சிரும் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி அப்போ ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு நைன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஒன் பி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னு இருக்குது நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரோ எடுத்து இந்த காலம் மல்ட்டிப்ளை பண்ணி நம்ம செய்வோம் ஸோ இங்கே ஹியூஜ் நம்பராக இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹண்ட்ரட் வந்து காமன் எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட காமன் எடுத்துட்டோம்னா இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் அப்படியே நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கலாம் செகண்ட்டில் இருக்கிறத மட்டும் ஹண்ட்ரட் எடுத்தோம்னா இங்கே ரிமைனிங் என்ன வரும் நம்மளுக்கு ஒன் நைன்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதோ காமன் எடுத்துக்கலாம்னா ஸோ இதை நம்ம சிப்ளிஃபை பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே ஃபிஃப்டி இங்கே த்ரீன்னு வரும் அப்போ ஃபிஃப்டி பை த்ரீ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த இந்த ஒன் நைன்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர்லேருந்து எதை நம்ம காமன் எடுத்துக்கலாம்னா சிக்ஸை காமன் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த செகண்ட் மேட்ரி இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம் ஸோ சிக்ஸை காமன் எடுத்தோம்னா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வரும் த்ரீ த்ரீ வரும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் த்ரீ நைன் வரும் ஓகேங்களா த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டின் ரிமைனிங் ஃபைவ் நைன் ஓகேங்களா ஸோ இப்போ இது நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒன் டைம் டூ டைம் அப்போது ஃபிஃப்டி இன்ட்டு டூ என்னென்னு வந்துடும் நம்மளுக்கு ஹண்ட்ரட் அப்படின்னு கிடச்சிரும் ஸோ எகைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி நைன்லேருந்து த்ரீயை காம் எடுத்துட்டோம் அப்படின்னா நைன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஒன் ஸோ இப்போ இங்கே என்னென்னு கிடச்சிடும் நம்மளுக்கு லெவன் தேர்ட்டீன் அப்படின்னு கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் இப்போ நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்ட்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து டேரெக்டாக இங்கேயே நான் மல்டிப்ளை பண்ணிக்குவேன் அப்படின்னா அங்கேயே பண்ணிக்கலாம் நைன் இன்ட்டு நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மைனஸ் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அங்கே செஞ்சாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும் பட் இங்கே ஹியூஜ் நம்பராக இருக்கிறதுனால நம்ம வந்து இவ்வளோ சிம்பிஃபை பண்ணி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா செக் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நைன் இன்ட்டு லெவன் நைன்ட்டி நைன் மைனஸ் த்ரீ இன்ட்டு தேர்ட்டீன் என்னென்னு வரும் தேர்ட்டி நைன் அப்படின்னு கிடைக்கும் ஒன் இன்ட்டு லெவன் மைனஸ் லெவன் ப்ளஸ் தேர்ட்டீன் ஓகேங்களா ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம் தேர்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் மைனஸ் தேர்ட்டி நைன் என்னென்னு கிடச்சிரும் சிக்ஸ்டீன் கிடச்சிரும் இங்கே சிக்ஸ்டி இங்கே தேர்ட்டீன் மைனஸ் ஒன் லெவன் வந்து டூன்னு கிடைக்கும் ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எப்படி த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ்டி த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு டூ ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னு கிடச்சிரும் நம்மளுக்கு தௌ எயிட்டீன் தௌசண்ட் இங்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இது எந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் அப்போ எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸில் எக்ஸ் இருக்குது அப்போ எப்படி எழுதிக்கலாம் எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு ஸ்டார்டிங் சேலரி அப்போ ஸ்டார்டிங் சேலரி எனவாக இருக்குது நம்மளுக்கு எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸாக இருக்குது ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை வந்து நம்ம என்னென்னு வச்சிருக்கிறோம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து ஒய் அப்போ y equal to ரூபீஸ் சிக்ஸ் இது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் salary x. அப்போ ஸ்டார்டிங் salary 18,000 தௌசண்டாகவும் annual increment 600 ஹண்ட்ரடாகவும் இருக்கும் ஸோ இந்த செம நீங்கள் இப்படி சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லை நம்ம இங்கேயே டேரெக்டாக 9 இன்ட்டு 18 இந்த நம்பரையும் 3 இன்ட்டு இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் நம்மளுக்கு answer இதே ஆன்சர் தான் வரும் ஓகேங்களா தேங்க் யூ